ஹரே கிருஷ்ணா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. ராம அவதாரம் பகுதி 3. ராமர் ராமேஸ்வரத்தில் சிவபெருமான வழிபாடு செய்கிறாரு. அதுக்கப்புறம் ராமன் பாலம் மூலயமா இலங்கையை அடையிறாங்க. ராவணனோட தம்பி விபீஷ்ணன் அசுர குலத்தில் பிறந்தாலும் அவர் ரொம்ப நல்லவர். விபீஷ்ணன் ராவணன் கிட்ட சீதையை விட்டு விடுமாறு நிறைய தடவை சொல்கிறாரு. ராமர்கிட்டயே ஒப்படைச்சிடுங்க, வம்பு வேணாம் அப்படின்னும் சொல்கிறாரு. ஆனால் ராவணன் எதுவுமே கேட்காம, இல்லை எனக்கும் ராமனுக்கும் போர் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விபீஷ்ணனுக்கு இதை சுத்தமாகவே பிடிக்கலை. அவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற காரியங்கள் அந்த பரமேஸ்வரனுக்கே பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக விபீஷ்ணன் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் விபீஷ்ணன் ராமன் கிட்ட சரணடைகிறாரு. அதனால் அவர் ராமன் அணியில் சேர்ந்துக்கிறாரு. முதல்ல சுக்ரீவனுக்கு விபீஷ்ணனை பிடிக்கல, இருந்தாலும் ஹனுமன் சொன்னதை கேட்டுக்கிட்டு விபீஷ்ணனை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ராமன் அங்கதனை தூது அனுப்புகிறாரு. ஆனால் ராவணன் அதுக்கும் மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பித்தது. இரவும் பகலுமாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. வானர கூட்டம் அசுர கூட்டத்தை துவம்சம் செஞ்சது. ராவணன் நிராயுத பாணியாக நின்னார். அதை பார்த்ததும் ராமர், சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நாளைக்கு வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. அடுத்த நாள் ராவணன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய தம்பியான கும்பகர்ணனை யுத்தத்துக்கு அனுப்புகிறாரு. ராமன் கும்பகர்ணனை வதம் செய்கிறாரு. அப்போது ராவணனுக்கு இவர் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதுக்கப்புறம் ராமன் கும்பகர்ணனோட மகனான அதிகாயனையும் வதம் செய்கிறாரு. இதை பார்த்ததும் ராவணனோட மகனான இந்திரஜித் பிரம்மாஸ்தரத்தை உபயோகம் செய்கிறாரு. அப்போது ஹனுமன், ஜாம்பவான், ராமர் தவிர மற்ற எல்லாருமே மயங்கி விழுந்தாங்க. உடனே ஹனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் உயிர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் செய்கிறாரு. இதை பார்த்து ராவணன் மிகவும் பயப்பட்டாரு. ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. ரொம்ப உக்ரமாகவே இருந்தது அந்த யுத்தம். எல்லா தேவர்களோட அனுகிரகமும் ராமனுக்கே இருந்தது. அதுக்கப்புறம் ராமன் பிரம்மாஸ்தரத்தை உபயோகம் செஞ்சு ராவணனை வதம் செய்கிறாரு. அதர்வம் அழிஞ்சது. அதுக்கப்புறம் ராமன் விபீஷ்ணனை லங்கையோட அரசராக அமர வைக்கிறாரு. ராமனும் சீதாவும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. அவங்களோட வனவாசமும் முடிஞ்சிடுச்சு. மூணு பேருமே அயோத்தியாவுக்கு திரும்புகிறாங்க. அவங்க வெற்றியோட புஷ்பக விமானத்தில் வந்து இறங்குறாங்க. அவங்களை பார்த்ததும் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே பரதர் ராமன் தான் அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. வசிஷ்டரோட தலைமையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராமனுக்கும் சீதைக்கும் லவகுச அப்படிங்கிற இரட்டையர்கள் பிறக்கிறாங்க. லக்ஷ்மணனுக்கு புதன், சந்திரகேது அப்படிங்கிறவங்களும், பரதனுக்கு தட்சன், புஷ்கரன் அப்படிங்கிறவங்களும், சத்ருகனுக்கு சுதாகு, சுருதசேனன் அப்படிங்கிற மகன்களும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்ருகன் லவணன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்கிறாரு. ஒரு நாள் பூமி இரண்டாக பிளந்து அதிலிருந்து தர்மபத்தினியான பூமாதேவி வெளியே வராங்க. அப்போது அவங்க சீதாவை தன்னோடு அழைத்து செல்கிறாங்க. அப்போது பிரம்மதேவர் ராமர் முன்னாடி தோன்றுறாரு. அவர் சொல்கிறாரு, சீதா தேவியோட பூலோக வாசம் முற்று பெற்றது, நீங்களும் சீக்கிரம் வாங்க, சீதா தேவி வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவியாக உங்களுக்காக காத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சீதா தேவி இல்லாமல் ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராமர் அயோத்தியை பல ஆயிரம் வருஷங்கள் ஆட்சி செஞ்சதும் ராமன் அவங்களுடைய புத்திரர்களுக்கும் தமது சகோதரர்களோட புத்திரர்களுக்கும் அரசை பகிர்ந்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமன் சரயூ அப்படிங்கிற நதியில் இறங்கி வைகுண்டத்தை அடைகிறாரு. அவரை பின்தொடர்ந்தே சங்கு சக்கர அம்சங்களான சத்ருகன், பரதன், அப்புறம் ஆதிசேஷனோட அம்சமான லக்ஷ்மணனும் பூலோகத்தை விட்டு வைகுண்டம் அடைகிறாங்க.
ஒரு மனிதன் எப்பேற்பட்ட குணங்களோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்ச ராம அவதாரம் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வணக்கம்.